ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேத்ராவோட யூடியூப் சேனல் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்காக நேத்ரா இன்வைட் பண்ணியிருக்கா. நாங்கள் போய் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேத்ராஸ் மினி கிச்சன். இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டா. நான் அவளை இன்வைட் பண்ணியிருந்ததுக்கு அவள் மறக்காமல் வந்துட்டா. இப்போ நம்ம என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டு விளக்கு பொருத்திக்கலாம். இப்ப நம்ம விளக்க பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. இப்ப நம்ம கேண்டில் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால ஒரு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியுமா? ரவா கேசரி. இப்போ நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ரவையை வறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுக்கணும். அப்போ தான் ரவை கருகாமல் டேஸ்ட்டாக வரும். இது மாதிரி நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இப்போ வறுத்துருச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த சட்டியை கலந்து இப்போ நம்ம ரவையை எடுத்தாச்சு. இதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 times ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிற வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம நேச்சுரல் கலரிங்காக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி பபிள்ஸ் வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்துடலாம். கெட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். நம்ம மெதுவாக கிண்டணும். இப்போ ரவை வெந்துட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ கைவிடாமல் கெட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். இப்போ கேசரி வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிஸ்தா முந்திரிலாம் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சதை போடுறதுக்கு முன்னாடி ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜீனியை சேர்த்துடலாம். இது நல்லா கிண்டிக்கோங்க. இது போல் நல்லா கிண்டிக்கோங்க. ஜீனி கரைஞ்சி வர வரைக்கும் கிண்டலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்து கிண்டிக்கலாம். அப்படியே நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கிண்டிட்டு நம்மளோட ஸ்வீட் அண்ட் டேஸ்டி ரவா கேசரியை இறக்கிடலாம். ஓகே, நம்மளோட டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ அதை நானும் டேஸ்ட் பண்ண போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குது குட்டீஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நேத்ராஸ் மினி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.